கடைசில ஓகே நம்ம தான் ஃபைனல் கில்ல பாப்போம் ஒரே ஷாட்ல ரெண்டு கில் ஆகுது. ஓ மை காட் ஓ வாட்டி ஸ்குவாட்ல இருக்கு யாரு கொண்டு கொண்டு அந்த ரேல்ஸ் நீ கால் ஆஃப் டியூட்டி வீடியோ தான் போட போறோம். ஸோ சரியான லெஜெண்டரி கேம் ஸோ ஒரு வழியாக மொபைல் வச்சு விட்டாங்க. ஸோ எனக்கு செம்ம எக்ஸைட்டட் தான் டு பி ஃபேர் இந்த கேம் விளையாடுறதுக்கு. அண்ட் இந்த கேம் பார்த்தீங்கன்னா 2003 கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மக்கள்ஸ் பாதி பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ அவங்கெல்லாம் வந்து பப்ஜி வேரியன்ஸ்லாம் கால் ஆஃப் டியூட்டி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் நம்மளும் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மல்டி பிளேயர் போயிடலாம். பிகாஸ் நம்ம இப்போ தான் வந்து லெவல் 2 வந்துருக்கோம் டியூட்டோரியல்லாம் முடிச்சுட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு அப்புறம் ரேங்க் மேட்சஸ் பேட்டில் ராயல் நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஸோ அது ஒன்றா பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் வீடியோ கால் ஆஃப் டியூட்டினால டேரெக்டாக வந்து நம்ம மல்டி பிளேயர் போயிடலாம் டீம் டெத் மேட்ச்சை. ஸோ இதுவே சூப்பராக தான் இருக்கும் லோட் அவுட்லாம் வச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம லெவல் 2 நம்ம லோட் அவுட் வந்து M4 அப்புறம் ரெட் டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஓகே ஆப்போனன்ஸ்லாம் அவ்வளோ டஃப்பாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து போனால் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டார்ட் கொடுத்துடலாம் ஓகேவா. ரேண்டம் ஃப்ரண்ட் லைன் பார்ப்போம். இப்போதைக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மல்டி பிளேயர்னா வந்து ரியல் பிளேயர்ஸ் தான் வருவாங்கன்னு நினைக்கிறோம் ஆப்வியஸ்லி. பார்ப்போம் ஓகே. ஸோ ஃபேக்ஷன்ஸ் நான் எந்த டீமில் இருக்கேன்? ஓகே ப்ளூ டீமில் இருக்கோம். பேர்லாம் கண்டிப்பாக இந்தியன்ஸ் கிடையாது ஆப்போனன்ட் சைடில். நம்ம டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் நேம்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு யாரோ பசங்க கூட தான் விளையாட்டுருக்கோம். கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். சரி ஓகே பார்ப்போம். ப்ரீ மேட்ச் வெயிட்டிங் ஃபார் ஒன் மோர் பிளேயர்ஸா? சரி ஓகே நம்ம மேப்பை மட்டும் கொஞ்சம் சுற்றிட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு. ஷிப்பில் ஆக்சுவலி கால் ஆஃப் டியூட்டியில் மேப்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஓகேவா. இப்போ டீம் டெத் மேட்ச்னா கூட மேப்ஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக சூப்பராக இருக்கும். ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு இடத்துலேருந்து சுடுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் அதுவே கொஞ்சம் விளாட்றதுக்கு வந்து கியூரியஸாக இருக்கும். ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் ஆப்ரண்ட் ஏரியாக்கே வந்துட்டோம். ஓகே இதான் மேப்பா சூப்பர். எல்லோரும் வந்து சேர்ந்துட்டாங்க நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம லோட் அவுட் ஓகே ஒரு லோட் அவுட் தான் இருக்குது. ஸோ போக போக கால் ஆஃப் டியூட்டி வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா நிறைய வீடியோஸ் பண்ணலாம். எனக்கு பப்ஜியோட இதுவே நல்ல ஃபீல் வருது டு பி ஃபேர். ஐ மீன் அந்த டிடிஎம்க்கும் இந்த டிடிஎம்க்கும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ லெட்ஸ் சீ ஓகே ஆரம்பிச்சாச்சு வழக்கம் போல். அப்போ எப்படி போகுதுன்னு ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம கீழே எடுத்துணும். நம்மளை சாவடிக்காமல் இருந்தால் சரி தான் ஓகே 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 நார்மல் கீழே. ஏய் பின்னாடி நம்ம டீமே அடிக்கிறான் போ நம்மளை. இல்லை மேலே இருக்கு அடப்பாவீங்களா மேலே இருக்கிறானுங்க. ஓகே கிரேடை போடு. ஓகே ரெண்டு கீழே கிரேனேட் கில் வந்ததா இல்லையான்னு தெரில. பார்த்தீங்களா எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது. ஐ மீன் விண்டோலேருந்துலாம் சொல்கிறானுங்கப்பா. ஓகே மூணு கில்லு நம்மளை இது வரைக்கும் யாருமே கண்டுக்கல அதான் உண்மை. ஐயோ எதோ ஓப்பன் ஆகுது. ஓகே நாலு கில்லு எத்தனை கில் பண்ணியிருக்கோனே தெரில. ஓகே இதான் வந்து கால் ஆஃப் டியூட்டிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னென்னா இப்போ நம்ம ட்ரோன் வந்து ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ மேப்பில் வந்து எனிமீஸ் எங்கே இருக்காங்கன்னு காட்டும். செம்ம அட்வான்டேஜ். இப்போ மேப்ல இருந்து ரெட் கலர் டாட்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து எனிமீஸ். செம்ம ஃபாஸ்ட் பேஸா போயிட்டு இருக்கு கேமு. நல்லா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் அசால்ட்டா இருந்தோன்னா முடிச்சிருவானுங்க போல இருக்கு. அலர்ட்டாவே இருக்கணும். இங்க கண்டிப்பா இருப்பானுங்களே. இதான் எனிமியோட ஏரியா. ஒரு பயிலையும் காணும். எங்க வரான் ஒரு ஷாட் பண்ணிருக்கேன். நம்மளுக்கு புல்லட்டே கம்மியா இருக்கு. புல்லட் எப்படி ரீல் பண்ணுறது நம்ம கண்ணை போ. கத்தி தான் சுத்தம். கத்தி வச்சு என்ன பண்ண போகிறோம் தெரில. என்னடா திடீர்னு புல்லட் இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. ஐயோயோ பின்னாடி வந்து கத்தியில் குத்திட்டோயா. ஏ கத்தி வந்து ஒன் ஷாட்டு ஒரு தடவை தான் குத்தினா செத்துட்டான் அட்டோ. ஓகே ஆனாலும் நம்ம இவ்வளோ தைரியமெல்லாம் சுத்தக்கூடாது அவனு. ஏய் ஏய் அதானே பார்த்தேன் சொல்லி வாய மூடல. ஒரு தடவை வந்து கத்தியில் குத்திட்டேன்னு நம்மளுக்கு ஓவர் என்னது ஓவர் தைரியம் தான் வந்து முடிச்சு விட்டானுங்க. ஸோ சீசன் தான். ஸோ மறுபடியும் நம்ம கன் வந்து ஃபுல் புல்லட்ஸு பார்க்கலாம். நம்ம தான் லீடிங். நம்ம டீம் தான் லீடிங்கு. 16 வாட்டி நம்ம வின் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து லைக் 7 கில்ஸ் தான் எடுத்திருக்காங்க ஆப்ரேட் டீம் வந்து. ஸோ அது வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். நம்ம அப்படியே பொறுமையாக விளையாட்டுருக்கலாம். எங்கே இருக்கானுங்கன்னு தெரில.
அமைதியா இருக்கு. சுத்தி சுத்தி ஓகே, இங்கதான் வந்து அந்த வீட்டோட மாடி போல இங்கதான் நம்மள சுத்தானுங்க ரெண்டோ வழியாலாம். இல்ல வந்துச்சு, ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம செத்து கண்டினியூஸ் 2 கில் எடுத்துறோம். நல்ல வேளை footsteps ஆனா மேப்ல காட்டாது, ஆனா நமக்கு வந்து நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்ச பின்னாடி அதோ ஒரு சவுண்ட் கேட்டதே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சொதப்பிட்டேன், ரொம்ப சொதப்பினேன் ஆக்சுவலி. போகுது. ஹெட்ஷாட்டா கண்டினியூஸ், ரெண்டு பேர் நம்ம பாதையில வந்துட்டானுங்க. கண்டினியூஸா லைனா வந்து அடி வாங்கினாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கன்னு காலி ஆயிடுச்சு. ஓகே, தனியா வந்து மாட்டினால் ஓய் கன் எடுத்துடலாம் தலைவா. கன்னு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாயா கரெக்டா? ஸோ நான் இது இப்போதான் நோட்டீஸ் பண்றேன், எனிமி செத்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அட பாவிகளா, கடைசியில் மண்டையில் இருக்கிற கொண்டை இந்த மாதிரி பேசிக் விஷயத்தெல்லாம் மறந்துடுறேனா? ஓகே, இப்போதைக்கு நம்ம ஸ்னைப்பர் இருக்கு நமக்கு அண்டர் கிரவுண்டா. வாவ், ஏய் பெரிய வேற லெவலாக கட்டி வச்சிருக்கானுங்கப்பா. இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, எங்க போதுன்னே தெரியலையே, இது போய்கிட்டே இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு இடத்துக்கு மேலே வரும். எனிமிஸ் இருக்கணும், நம்ம பசங்க தான் இருக்கானுங்களா? சரி ஓகே, அங்க இருக்கானுங்க, அங்க இருக்கான்னு நினைக்கிறேன். என்னடா இது, என்ன ஸ்னைப்பர் அனிமேஷன் செமையா இருக்கு. பிரிட்டி மச் நாட் பேட். ஸ்னைப்பர்ல ஒரே ஒரு கில் குடுங்கடா டேய், ஸ்னைப்பர் குடுத்துட்டு. ஓகே யோ, ஓகே கொஞ்சம் லோட் ஆகுது குடுறதுக்கு. ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் ஸ்னைப்பர்னால அப்படிதான் இருக்கும். ஓகே வருவான்ல, வாடா டேய் ரீலோடு. யோ ஸ்னைப்பர் கொஞ்சம் ஓகே, நோ ஸ்கோப் தான், ஒரே கிக் ஸ்கோப் தான். பசங்க ஆனால் கொஞ்சம் முக்கியம் தான் விளாடுறாங்க, அது வேறு விஷயம். இல்லைன்னா இவ்வளோ நேரம் நம்ம சீன்லாம் போட்டுருக்க முடியாது, அது ஒரு வேண்டிய விஷயம் தான். ஏய் ஒரே ஷாட்டில் 2 கில்லு, வாட் சீரியஸ்லி? கடைசியில் ஓகே நம்ம தான் ஃபைனல் கில்லு, பார்ப்போம் ஒரே ஷாட்டில் 2 கில்லான்னு. ஓ மை காட், ஓ வட்டி, ஐயோ வேற லெவல் எக்ஸ்பெக்டே பண்ணல, சான்ஸே இல்லை. பாய்தவே ஒரு வின் எடுத்துட்டோம், ஸோ செம்ம ஈஸியாக தான் இருந்தது. ஸோ லெவல் 2னால ப்ராபப்ளி நான் விளாண்டது வந்து ரியல் பிளேஸாக இல்லையான்னு கூட தெரில, ஆப்வியஸ்லி பாட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அது வேறு விஷயம். ஸோ பாட்ஸ் கூட விளையாடி தான் இவ்வளோ சீட் போட்டிருக்கோம். ஸோ எனிவேஸ், ஸோ போக போக பார்க்கலாம் நிறைய மோட்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்களா, நிறைய கில் ஸ்டிக் எடுத்தால் அந்த QAV அன்லாக் பண்ணுறது. ஆக்சுவலி இன்னும் ரெண்டு ஃபீச்சர் விட்டுட்டேன், என்ன பிளிங்க் ஆகிட்டே இருந்தது, எதை ப்ரெஸ் பண்ணணும்னு தெரில. நான் வேறு பிசியில் விளாட்றேன்னா அதனால் விட்டு அடுத்த வீடியோவில் வந்து அதுவும் கரெக்டாக பார்த்து சொல்கிறேன். ஸோ என்ன சொல்கிறது, பேட்டில் வந்து நீங்கள் நிறைய கில்ஸ் எடுத்தீங்கன்னா மிசைல்லாம் ஓடலாம் மேலேருந்து, அது தனியாக கண்ட்ரோல்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் செம்மையாக இருக்கும் கால் ஆஃப் டியூட்டியில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஃபர்தராக பண்ணலாம், எனக்கும் இந்த கேம் பிடிச்சிருக்கு. ஸோ ஜிஜிஷா, அண்ட் நேதிக்கு வந்து ஒரு வீடியோ போட்டேன் ஆக்சுவலி, என்ன சொல்கிறது கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்டேக்கர் தீம் மியூசிக்லாம் போட்டு. ஸோ நிறைய பேர் கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு கேட்டீங்க, அது ரொம்ப ஓவரான விஷயந்தான் ஓகேவா, பட் கமெண்ட்ஸ்லாம் சான்ஸே இல்லையா, சீரியஸாக ஜென்யூனாக ரொம்ப நிறைய சப்போர்ட் இருந்தது கமெண்ட் செக்ஷனில். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எதிர்பார்க்கவே இல்லை பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் போட பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வழக்கம் போல் #squadforever, இது ரேஸ் தமிழ் சேனல்ஸ். பீஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.